வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கொரியன் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போனே ஸ்நாக்ஸாக வந்து கிம்ச்சி அப்புறம் வெள்ளை முள்ளங்கி கொடுத்துருந்தாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைஸில் வந்து ஒரு பவுலில் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் சாஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோர்க் வந்து பார்க்க போகிறோம். ஃபோர்க் வந்து ஒரு மேடம் வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்றோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்றோம். இதில் வந்து காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்க்கு, உருளைக்கிழங்கு வந்து நல்லா முழு உருளைக்கிழங்கு வந்து நல்லா 2ஆக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அது கொதிக்கும் போது நம்ம மேலே படாமல் இருக்க சாஃப்ரான் போட்டுட்டோம். நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கிண்டி விடும்போது இந்த ஃபோர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ராவா அந்த ஃபோர்க் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடுது. அது இல்லாமல் அந்த சாருமே வந்து உள்ளே நல்லா இறங்கிடுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இல்லைன்னா ராவா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் இதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 பேர்த்துக்கு வந்து இந்த குவான்டிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஃபோர்க்கு மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எடுத்து ஃபஸ்ட்டு அவர் வச்சுக்குவார். அதே மாதிரியே எல்லாத்துக்கும் 3 பேர்த்துக்கு வந்து இதில் ஆல்மோஸ்ட் வந்து பெர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு 4 பீஸ் வந்து ஃபோர்க்கு வந்து கிடச்சிது. எடுத்துகிட்டு அந்த சாஸ் அதுமாதிரி நல்லா ஊற்றி விட்டு அந்த குழம்பு நல்லா ஊற்றி விட்டு டேஸ்ட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுவும் அந்த சாஸ் தொட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலாக இருந்துச்சு. தனியாக அந்த மசாலா மட்டும் சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த சாஸோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாங்க. இந்த ஐஸ்கிரீம் கொரியாவில் மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். வாவ், ஃபிஷ் டைப்பில் இருக்குது, உள்ளே வந்துட்டு ஐஸ்கிரீம் இருக்குது. அப்படியே கடி சாப்பிடுவோம். டாப் லேயரில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹனி இது க்ரீம் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.